அந்த இந்த பிரிட்ஜ் போடுறது தப்பு பண்ணி எனக்கு கொஞ்சம் மூட் அவுட் ஆகும் போது அப்படியே பிரிட்ஜ் சைடு போய் அந்த சைடு படுத்துக்கிறோம் அந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புதுசாகவே ஒரு வீடு கட்ட போகிறோம். வீட்டுக்குள்ளே பிளானை பார்த்துட்டு இருக்கேன், ஜம்முன்னு வீடு கட்ட போகிறோம். இன்றைக்கி வந்து பழைய வீடு கூட சேர்ந்து புது வீடு ஒன்று கட்ட போகிறோம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எக்ஸுக்கு தான். சரியா, இப்போ இது வந்து ரெடி பண்ணியிருந்தது என்னென்னா, நம்மளுடைய யூடியூப்லேருந்து ஒருத்தங்க தான் ஐடியா தந்து இந்த பிளானும் போட்டு தந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிளானு எஸ்டிமேட்டு எல்லாமே போட்டு தந்திருக்காங்க, அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பிளான் பண்ண போகிறோம். சரியா, ட்ரை பண்ணி பார்ப்போம். வெளியில் போயிட்டு வரும்போது அப்படியே இந்த பிளானோட வந்து நேராக பின்னால் வந்து நிற்கேன், எல்லாம் செட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் வீடியோ எப்படி போகுதுன்னு. வீடியோக்குள்ள வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் போதாது, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அமைக்க கொடுங்க. சரியா, ஓகே. ஆ ஹலோ, ஆ அண்ணாச்சி, ஆ நீங்கள், ஆ நீங்கள் ஒரு பிளான் போட்டு தந்தீங்க, எல்லாம் சூப்பர் பிளான் தான். நமக்கு அந்த பிளான்லலாம் எந்த ஒரு குறையும் கிடையாது. நமக்கு இப்போ அது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. வீடும் நல்லா ஜம்முன்னு டபுள் பெட்ரூமு எல்லாம் வச்சு நல்லா அனுப்பிடுவீங்க. இல்லை இப்போ எனக்கு வந்து இப்போ இந்த உள்ளே வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் கொண்டு போக முடியுங்களா? அந்த செங்கல் அது இது எல்லாம் நம்ம கொண்டு போகணும், அதை இறக்கணும், இது இறக்கணும், எல்லாம் இது பண்ணணும் அப்படிங்கும்போது எப்படி பண்ணுறது என்ன யாதுன்னு தான் நான் யோசிச்சிட்ருக்கேன். இது அதான் பார்த்துட்ருக்கேன், அதான் இப்போ நமக்கு ப்ராப்ளம். மற்றபடி வேறு ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஆமாம், ஆ இல்லை அது இப்போ நான் வந்து என்ன செய்யணும்னா, இப்போ எனக்கு பிளாட் கெட்டது எனக்கு மேட்ரு கிடையாது. இப்போ இந்த இடத்துல கெட்டதுக்கு திங்ஸ் கொண்டு வரணும் எனக்கு. இப்போ திங்ஸ் கொண்டு வர்றதுக்கு நான் வந்து ஹாலுக்குள்ளோட கொண்டு வர முடியுமா? அவங்க டெய்லி ஹாலுக்குள்ளோட வந்துட்டு இருப்பாங்களா? இங்கே இவா இருப்பா, இவா பிரச்சனை இல்லை பண்ணுவா, கொண்டு வர விட மாட்டா. ஆமாம், அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நீங்கள் வந்து ஒன்றில் ஹாலை மாற்றி அதுக்குள்ளோட எல்லாம் கொண்டு வரமாதிரி பார்க்கணும். அந்த பிளான் தான் எனக்கு இப்போ அடிபடுது. மற்றபடி வேறு எனக்கு ஒன்றுமே கிடையாது, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த திங்ஸ் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் கட்டி, எனக்கு எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. திங்ஸு கொண்டு வரணும், திங்ஸு கொண்டு, ஆ அது நீங்கள் பார்த்துடுவீங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த பிரிட்ஜும் போடணும் நமக்கு. ஏன்னா இடப்பட்ட நேரங்களில் நமக்கு இது மூடு சரி இல்லாமல் இருக்கும், டக்குன்னு நம்ம உடனே நான் அங்கே மாறலான்ட்டு போவேன். அப்போ அதை நம்ம பார்க்கணும். அதுக்கு ஏற்றாலும் நம்ம வந்து வீடு அங்கே கரெக்டாக அந்த பிரிட்ஜு தான் நமக்கு முக்கியம். அவள் கிடப்பா, அவள் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆ நீங்கள் பார்த்துடுங்க, நீங்கள் அதை பார்த்து மொத்தம் எனக்கு ஒன்று ரெடி பண்ணிடுங்க. பிளானெல்லாம் ஓகே தான். அந்த ஆனால் இந்த பிளானில் வந்து இது போடல, இந்த பிரிட்ஜு வரணும்ல, ரெண்டு வீட்டுக்கும் இடையில பிரிட்ஜு வரணும்ல. ஆ சரி சரி, அவ அது அந்த கேத்தால போட்டுருவே அப்படிதானா? சரி ஓகே 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 ஓகே. ஆ சரி ஓகே, ஆ ஓகே. நீங்கள் அதை ரெடி பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள், நான் இது பண்ணுறேன். சரியா, ஓகே ஓகே. டர்ரு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா, கார் போட்டு மாட்டியா? நீ என்ன இப்போ, உனக்கு என்ன வேணும்? நீ இப்போ ஏக்கு, நீ இப்போ வந்துருக்கீங்க, நீ இப்போ ஏக்கு கீழே வந்தா, நீ இப்போ எங்க எதுக்கு இங்கே வரப்போறா? நான் எங்க, நான் ஒரு இடத்துல நிற்கப்படாத எனக்கு. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு பிளான் ஒன்று ஒருத்தங்க அது ரெடி பண்ணாங்க, இங்கே ஒரு பிளாட் ஒன்று கெட்டதுக்கு. அதான் அந்த பிளான் தான் இப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல இப்போ பிரிட்ஜ் போடணும். இப்போ வந்து ஐட்டம் இங்கே உள்ளே கொண்டு வரதுக்கு இந்த காமௌண்டெல்லாம் எடுத்துகிட்டு வீடு கெட்டதுக்கு அந்த சைடு திங்ஸ் எல்லாம் போகணும். இப்போ எனக்கு அதுதான் பிரச்சனை. அந்த திங்ஸ் வேணும் கொண்டு வரோம். இப்போ ஒரு பேசுனாங்களா, நீ எந்த சப்போர்ட்டும் சொல்லலை, எந்த ஒரு பதிலும் சொல்லலை, நீடு சொன்னாங்க. அப்போ ஒன்று பண்ணுங்க, நாங்கள் இங்கே பின்னால் வந்து வீடை கட்டி உங்கள் வந்து இருந்துடலாம் அப்படின்னு பிளான் வச்சேன். இந்த பின்னால் யார் உன்ட்ட யார் பேசினா? அன்னைக்கு பேசினது யார்? அவங்க வேற யாரு? ஆ வீட்டுக்கு பின்னால் இருக்கையில் என்ன இப்போ இங்கே இருக்கு எனக்கு உரிமையான இடத்துல இருப்பா, இருக்க முடிஞ்சுன்னா இருக்கும். பிளான் பிளானா என்ன பாத்துக்க, பிளான் பிடிச்சிருக்குன்னா எப்படின்னு பாத்துக்க, எப்படி இருக்கு?
தானே ஜம்முன்னு இருக்கா இது இது நீ இருக்கு இடம் இது மதவளுக்கு மதவளுக்கு ஃபுல்லாக ஜம்முன்னு கிட்ட உனக்கு ஒரு கால் இதுனா அவளுக்கு பத்து என்ன பேர் ஹால் லிவிங் ரூமே பெருசாக வச்சு அதில் ஒரு ஒரு 70 இன்ச்சுக்கு ஒரு டிவி வாங்கி வைக்கணும்னு எனக்கு சொல்லியிருக்கேன். 70 இன்ச்சு ஒன்று மொன்னமாதிரி நம்ம அவங்கெல்லாம் பெரிய ஃபேமிலி நமக்கு என்ன நமக்கு வாங்கி வைக்க குறைய உண்டு எல்லாம் என்ன பேர் எஸ்டிமேட்டு பேர் 70 லட்சம் ரூபா எஸ்டிமேட்டு வீடு எஸ்டிமேட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது ஜம்முன்னு வந்துடும். ஆனால் ஏன்னா இப்போ என்னென்னா இப்போ இந்த வீடு வீட்டுக்குள்ள கூட இப்போ இந்த இது கல் மண்ணு கொண்டு வரணும் இல்லையா அதுக்கு தான் இப்போ பிரச்சனை. அந்த ப்ராப்ளம் தான் நமக்கு இப்போ இருக்குது. மற்றபடி வேறு ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ கல்லும் மண்ணும் கொண்டு வர்றதுக்கு இது ஒரு பற்றியா சிமெண்ட்டு இது இப்போ எனக்கு ப்ராப்ளமே நமக்கு அதுதான். இப்போ இந்த வீட்டுக்கும் அந்த திங்ஸை கொண்டு வரணும் எனக்கு அது மட்டும்தான். மற்றபடி எனக்கு ஒரு கவனம் கல் மண்ணு எவன் கொண்டு வருவான் என்னது ஒரு லட்சம் ரூபா பிளான் கொண்டு வரும்போது 1 லட்சம் ரூபா கொடுக்க முடியும். 1 லட்சம் ரூபா எனக்கு இப்போ என்ன தெரியுமா மேட்ரு எனக்கு இப்போ இந்த அங்கே வீடு கட்டலாம் நீ நீ ஒன்றும் கிளிக்கண்டா தானாக அந்த வீடு வரும் வர வேண்டிய விதத்தில் வரும். எப்படி வரும் எப்படி வரும் எனக்கு காம்பவுண்ட் உள்ள இல்லை வருவா எப்படி வர முடியும் வரும் சும்மா ஏதோ விளையாடுறீங்க அவரு எவ்வளவு பெரிய ஆல்டி நாளைக்கு வந்து தட்டக்கு வருவாங்களா எப்படி தப்பு வரணும்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த இப்போ இந்த ஃப்ரெண்டில் உள்ள கடை அது இதெல்லாம் தூக்கிட்டு இங்கே நேராக கொண்டு வராதுக்கு நான் என்ன பிளான் பண்ணலாம்னு பார்த்துருக்கேன். நாளைக்கு காலம் கத்தாலும் ஆழ்வார் சும்மா போட்டு நீ இது பண்ணாத நீ பிள்ளை எடுத்தாது நீ போ நீ வீட்டுக்குள்ளே போய் உறங்கு போ ஏன்னா இந்த பிளான் எடுக்கணும் எனக்கு ரெடி பிளான் எவ்வளோ கஷ்டப்பட மெயில் இருக்குண்ணா ரெண்டாக பிரிண்ட் எடுத்து எனக்கு பிளான் வந்தாச்சு நான் அதுக்குபடி வீடு கட்டணும் அவ்வளவுதான். ஆள் நின்னு பாத்துட்டு நிக்குது நிக்க
எனக்கு காம்பவுண்டுக்குள்ள நாளைக்கு யாராவது கால் வச்சனும் இது வரதான் வாங்க காம்பவுண்ட் அதுக்கப்புறம் அவளுக்கு காம்பவுண்ட் அவளுக்கு நான் எழுதி கொடுத்தேன் அவளுக்கு நான் எழுதி கொடுத்தேன் அவளுக்கு நான் எழுதி கொடுத்தேன் எழுதி கொடு கொடுக்காட்டா கொடுக்காட்டா அதுதான் அவளுக்கு வீடு பொண்ணு இல்லைக்கு அவளுக்கு 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 போறா என்ன ஓவரா போயிட்டு இருக்கீங்க மண்டையா சிரட்டா வரையா எனக்கு அதெல்லாம் பிரச்சனை ஆயிடுது மக்களே நாளைக்கு வேலைக்கு ஆள் வரும் கரெக்டாக 11:30 டீ போட்டு கொடுத்துருக்கோம் 1 சோறு கொடுத்துருக்கோம் 3:30 டீ கொடுத்துருக்கோம் என்ன கொடுக்கு எனக்கு தெரியாது எனக்கு வந்து அவங்க வந்து அவங்கள நானும் சேர்க்க முடியாது அவங்க வந்து அவங்க தான் அந்த லேண்டை வசமா மாத்திட்டு பெனாத்திட்டு இருந்தது யாரு நீங்க ஓகே சொன்னதுனால தானே அது இந்த அளவுக்கு வந்திருக்கு நீங்க பொத்திக்கிட்டு இருந்திருந்தீங்கன்னா நான் ஓகே சொல்லட்டானே என்ன தூக்கிட்டு போயிருப்பாங்க எங்க தூக்குவாங்க எங்க எங்க தூக்குவாங்க அவளுக்கு அப்பாக்கே தெரியுது இது எனக்கு மத்த அந்த லேண்டுக்குள்ள அந்த இது வச்சு தான் சொந்தக்காரே உங்களுக்கு ஏன் தெரியல இது வரதாம உனக்கு சொந்தக்காரே அதை மாத்தி எடுத்தாச்சு எப்படி எப்படி மாத்துவீங்க எப்படி மாத்துவீங்க ஒரிஜினல் பாத்திரம் எல்லை ஏங்கிட்ட ஏங்க சொல்லுங்க எப்படி மாத்துவீங்க எப்படி மாத்துவீங்க ஒரு ஒரே ஒரு சப்போர்ட்ட மட்டும் எனக்கு ஒரு பிரிட்ஜ போட்டு மக்கள் எனக்கு போர் அடிக்கும் போர் அடிக்கும் போது அங்க அவளை எனக்கு பொண்டாட்டி வருங்கால பொண்டாட்டி என்ன திருந்த வாய்ப்பே கிடையாது எனக்கு வந்து கைவிடவுடைய பழக்கமே கிடையாது நான் வரவுடைய ஆளை எல்லாத்தையும் நாங்கள் இது பண்ணிடுவேன் ஏத்தி விடுவேன் உள்ள இருக்க தென்னை மரத்தை உலகத்தையும் முதல் பிடுங்கணும் அதை பிடுங்கணும் இதை பிடுங்கணும் எல்லாம் வேலை இருக்கு நாளைக்கு உள்ளால அவ்வளவு வேலையும் முடிஞ்சு புடிங்கியா இடிச்சு போடுவாங்க வாயடைக்கு குத்துறோம்னா வாயெல்லாம் உடக்கு போகும் பாத்தீங்க நீங்க தானே சொல்ல நீங்க குடுங்க குடுங்கன்னா நீங்க போய் குடிங்க இப்ப பாத்தீங்க என்ன நீ திருத்த போறா குடுங்க நல்லா குடுங்க என்ன இடி நீ லெவல் எஞ்சியாத கொண்டு வந்து இருந்து ரெண்டு பேர்மா இருந்து குடுங்க எனக்கு டவுட் எல்லாம் என்னன்னா இப்ப இந்த இடத்துல வீட கட்டி மேல தூக்கியாச்சுன்னா மேல தூக்கி தலையில வச்சிட்டு திரீங்க எனக்கு வீடு
மாப்பி அந்த பிரிட்ஜை போட்டாச்சு நான் நினைச்சு பாரு நமக்கு அப்படி ஜாலியா அப்படி அங்க போயி நடந்து போயேன் கேட்டுக்க அடுத்து அங்க வேற மேடம் ஹலோ அண்ணாஜி ஆ நாளைக்கு எத்தனை மணி வருவியா ஆ சரி சரி அஞ்சு மணிக்கா ஆ ஓகே வாங்க 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 அஜய் இங்க வீட்டுல ஆள் இருக்காது எங்களால எல்லாம் கடத்திடுவேன் ஆ சரி நடக்கு நடக்கு வந்தோடனே வேற முடிச்சிடணும் சரியா நம்ம சாயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது கிளீனா இருக்கணும் ஏட்டா நடந்து முடிச்சிடணும் ஓகே போ போ கிளம்பு கிளம்பு காத்து வெட்டியா கிளம்பு கிளம்பு சேனலே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பட்டம் போதாது பக்கத்துல இருக்க பெல் எங்கேயும் அமைக்க கொடுங்க ஓகே பை பை டேக் கேர்.